ஹாய் கைஸ் நான் உங்கள் பூபதி Adda247 தமிழ்ல இருந்து கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ 2023க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு முந்தைய வருடத்துடைய கட் ஆஃப் என்ன, பிரிமரி கட் ஆஃப் என்ன, மெயின்ஸ் கட் ஆஃப் என்ன, அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரிமரி குவாலிஃபிங் நேச்சரா இருந்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க இல்லையா, அதோட டீடைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்கலாம். ஓகே, ஐபிஎஸ் பிஓ 2022க்கான கட் ஆஃப் ஃபார் பிரிமரி எக்ஸாம்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் வைஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஓவரால் இந்தியா வேகன்சி தான், ஸ்டேட் வைஸ் வேகன்சி கிடையாது. பட் ஆனால் ஐபிஎஸ் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி, அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, வேகன்சியும் கொடுப்பாங்க. பட் பிஓ அப்படி கிடையாது, ஓவரால் கட் ஆஃப் தான். அப்படி பார்க்கும்போது 2022க்கு ஐபிஎஸ் பிஓக்கான கட் ஆஃப் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சே ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49.75, எஸ்சி கேட்டகரிக்கு 46.75, எஸ்டி கேட்டகரிக்கு 40.75, ஓபிசிக்கு 49.75. ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலி இம்பேர்ட் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வேகன்சிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ பிரிமரி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் கட் ஆஃப். இப்போ செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30 questions 30 marks தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 9.75, எஸ்சி எஸ்டி அண்டு பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5, ஓபிசிக்கு கட் ஆஃப் 6.50. ஸோ அதாவது ஓவரால் கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இந்த ஜென்ரல் இவங்களுக்குலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லைனாலும் செக்ஷன் வைஸ் கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்கு. இங்கிலீஷ்க்கு கான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.75 வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு 5.5, ஓபிசிக்கு 5.5, ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.25 யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு, ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு 5 அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 எடுத்துருந்தா போதும். ஸோ இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துருக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்து இந்த கட் ஆஃப் எடுத்துருக்கணும். இது மினிமம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் இந்த மார்க் எடுத்துருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஓ பிலிம்ஸ்க்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட ஓவரால் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 71.25, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 225, அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க 71.25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி 69.75, எஸ்சி 59.25, 53.25, எஸ்டி இடபிள்யூஎஸ் 70.5. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட் ஆஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கப்பட்ட மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிலிமினரி வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், இல்லை நீங்கள் 100க்கு 100 எடுத்தீங்கனாலும் ஜஸ்ட் குவாலிஃபை ஆவீங்க மெயின்ஸ்க்கால தான். பட் ஆனால் மெயின்ஸ்க்கில் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மெயின்ஸ்க்கு நீங்கள் இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஷார்ட் ஆயிருவீங்க. இப்போ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி மெயின்ஸில் செக்ஷனல் கட் ஆஃப் பார்க்கலாம். ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 marks ஜஸ்ட் 4.75 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாத்துக்குமே, ஜென்ரலுக்கு மட்டும் 7 marks எடுத்துக்கணும். இவ்வளோ கம்மியாக சார் கட் ஆஃப் வைப்பாங்க செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா. ஆமாம், இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 marks 12.75 எடுத்துருக்கணும், இவங்க 15.5. டேட்டா அனாலிசிஸ் அந்த இன்டர்பிரேஷனுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்களா சார், எப்படி சார் ஒரு மார்க் கட் ஆஃப் கை சொன்னால் நம்ப மாட்டீங்க. எஸ்பிஐ பிஓ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018-19 நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுத போனாங்க. மெயின்ஸ் எழுதிட்டு வந்து சொன்னாங்க, சார் நான் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா மேக்ஸில் என்னோடய அட்டம்ப்ட் வந்து 0, என்னோடய அட்டம்ப்ட் 0 சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ எஸ்பிஐ பிஓவில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ காரணம் என்ன, செக்ஷன் கட் ஆஃப் 0 வச்சுருந்தாங்க மேக்ஸுக்கு. ஸோ இதான் ரீசன் மக்களே, செக்ஷன் கட் ஆஃப் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்தது. ஸோ அதனால் கொஷின் எந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும் அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். 1 தான் வச்சிருக்காங்க 2.25 ஜென்ரலுக்கு. ஸோ ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 questionக்கு 2 marks தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 8.75. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பிஓ மெயின்ஸ் எழுதியிருந்தீங்க இல்லையா, அதையும் இன்டர்வியூ மார்க் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. ஸோ இதுவும் அதே தான், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்கோர்ஸ் கம்பைண்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கன்வெர்ட் பண்ணி 100 out of 100 என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் போடுவாங்க மக்களே. அவுட் ஆஃப் 100க்கு போடும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க். மினிமம் மார்க் எல்லாமே ரிசர்வ் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்தவங்க எல்லாருமே குவாலிஃபைடு 48.95 போஸ்டிங் வாங்கிட்டாங்க எஸ்டிக்கு. ஸோ ஓபிசி 51.16, இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டு, ஓசி, விஐ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சை, இந்த இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். ஸோ கைஸ் இதுதான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஸோ இப்போ நீங்கள் பிரிலிமினரிக்கு தயாராகிறீங்க அப்படின்னா பிரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 65 marks ஒரு 60+ marks வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கணும் மக்களே.
சரி ஓகே. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மேலும் மேலும் அப்டேட்டோட நான் என்ன பண்றேன்னா அடுத்தடுத்த லைவ்ல அடுத்த வீடியோஸ்ல வர குட்டி குட்டி வீடியோஸ்ல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அடாவோட பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே. பை பை, சி யூ கைஸ்.